செந்தில் பாலாஜி வீட்டில் இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க வீடை போய் பார்க்கணுன்னு ஐடி ரெய்டில் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. போனால் இவங்க எல்லாம் போய் கெடு உள்ளே நின்று அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. திமுக தொண்டர்கள் கூட வந்த சிபிஆர் அந்த படைகள் பூரா உள்ளே போய் அடி சரியானுடைய அடிச்சு, ஏண்டா வெளியில் போறீங்களா இல்லை மொத்தமாக தூக்கி உங்களை உள்ளே போடவான்னு கேட்டிருக்காங்க. அது பிறகு போயிட்டாங்க அவங்களுக்கும். இப்போ என்னன்னா, இவர் வந்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னா செந்தில் பாலாஜி, இது வந்து செந்தில் பாலாஜிக்கும் ஐடிக்கு ரெய்டு, எங்கள் வீட்டில் ஐடி ரெய்டுன்னு பண்ணாமல் இந்த விவகாரம் வந்து திமுக ஆட்சிக்கு உள்ளது. அவங்க திமுக ஆட்சியில் நான் இருக்கிறனால தான் என் மேலே ரெய்டு பண்ணுறாங்கன்னு மாற்றி விட்ருக்காரு யார், செந்தில் பாலாஜி. இப்போ நான் தப்பு பண்ணலை, திமுக தான் தப்பு பண்ணிச்சுங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடை போய் இவங்க திறந்து உள்ளே போய் அந்த வீடு வந்து சுற்றி மூடி இருந்திருக்கு. அதை பூரா எடுத்துட்டு பார்த்தா அப்படியே பெரிய ஒரு கோட்டை அரமனை மாதிரி இருக்கான். 350 கோடி பணத்தில் பங்களா கட்டிட்டு இருக்காராம் செந்தில் பாலாஜி. அதில் வந்து தம்பி மனைவியின் பெயரில் தான் அந்த வீடை கட்டிட்டு இருக்காராம். இந்த ஆள் பேர்லாம் இல்லை, மனைவி பேரில், தம்பியின் மனைவி. அந்த வீட்டில் வெளியே பார்த்தீங்கன்னா பதிக்க பளிங்கு கற்கள், இந்த மிக உயர்ந்த பளிங்கு கற்கள், இந்த சொல்லுவாங்கள்ல இந்த இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம தாஜ்மஹாலுக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, டெல்லி அந்த சைடு உள்ள அப்படி உயர்ந்த கற்கள் பூரா வெளியே வச்சிருந்துருக்காங்க. வச்சிருந்துருக்காங்க. இதை தவிர செந்தில் பாலாஜி தம்பி டயரி ஒன்று சிக்கி இருக்கு. அந்த டயரி தான் இப்போ முக்கியம். ரெண்டாவது, அந்த வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த இது கதவு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் கொண்டாந்து குவிக்கப்பட்டிருந்துருக்கு அந்த இடத்துல. அது வீடா இல்லை அது வந்து ஒரு அரண்மனையா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆள் வீடு கட்டிட்டு இருந்தான். அதை பூராமே மீடியாவுக்கு திறந்து விட்டுட்டாங்க. அதை சுற்றி உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு இப்போ மீடியாவில் அது பூரா வெளியே வந்துட்டு இருக்கு. இது தவிர செந்தில் பாலாஜியோடைய தம்பி டயரி ஒன்று சிக்கி இருக்கு. அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பினாமியோட பெயர்கள், அவங்க யார் யாருக்கெல்லாம் பினாமி ஆக்கியிருக்காங்க, இவங்க வந்து அடித்த ஊழல் பணம், டாஸ்மார்க்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, டெண்டர் மூலம் எவ்வளோ வந்துச்சு, பார்கள்லேருந்து எவ்வளோ வந்தது அப்படிங்கிற முழு விவரமே அந்த டைரியில் இப்போ இருக்கான். இது ஐடி அதிகாரிகள் கைக்கு இப்போ போயிடுச்சு. இதனால் ஐடி அதிகாரிகள் வந்து நாங்கள் இப்படியாப்பட்ட ரெய்டு நாங்கள் செஞ்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை, தோண்ட தோண்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் மாதம் 1 லட்சம் தான் இவங்களுக்கு சம்பளம்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இவ்வளோ சொத்தை வாங்க முடிஞ்சு? அதனால் முக ஸ்டாலினை வந்து அமைச்சர் பதவியை, முக ஸ்டாலினே இவர் அமைச்சர் பதவியை தூக்கணும். அப்படி இல்லையா நாங்கள் உடனே இவர் அமைச்சர் பதவியிலேருந்து நாங்களே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அந்த ரைட்டை கொடுத்துருச்சு. இவரை தூக்கி இவருக்கு வந்து தண்டனை, இவரை களி திங்க வைக்காமல் விட மாட்டோம்னு ஐடி எங்களெல்லாம் தாக்குனாங்க எல்லாம், இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஐடி அதிகாரிகள். இந்த நேரத்தில் அண்ணாமலை கேட்டிருக்காரு, இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, தமிழ்நாடே அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாலினை பாருங்களேன், போட்டும் ஜூட்டும் போட்டுக்கிட்டு அங்கேருந்து